ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆரிய லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நான் பிம்பாம் லைஃப் ஸ்டைல் சேனலோட மந்த்லி இன்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் பிம்பாம் லைஃப் ஸ்டைல் சேனலில் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸும் அண்ட் அவங்களோட மந்த்லி இன்கம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அண்ட் இவங்க தான் வந்துட்டு தமிழ் ஹியூமன் யூடியூபர்ஸில் டாப் டூவில் இவங்க தான் இருக்காங்க ஸோ இவங்களை பற்றின தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இவங்களோட ரியல் நேம் வந்துட்டு திவ்யா இவங்களும் இவங்க பாட்டி தான் வந்துட்டு சேனலை ரன் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் பாட்டி தான் வந்துட்டு சேனலுக்கு பெரிய ஹைலைட் இவங்க ரொம்ப காமெடி பண்ணுவாங்க இவங்க சொல்கிற சர்ப்ரைஸ்ன்ற வேர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டிக்குன்னு தனியாக ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸே இருக்காங்க அண்ட் ரீசெண்டாக தான் வந்துட்டு இவங்க ஆஃப் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணாங்க ஸோ சீக்கிரத்துலேயே வந்துட்டு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் இவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு மாபன்ற சேனலை வந்து நடத்திட்டுருக்காரு அதாவது மிஸ்டர் ஊர் பொறுக்கின்ற சேனலை ரன் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் இவங்களுக்கு ஃபியூ மந்த்ஸ் பேக் தான் வந்துட்டு ஒரு பேபி பிறந்திருக்கு அவருடைய பேர் வந்து மிஸ்டர் புட்டுக்குட்டி ஸோ அவருடைய நேம்லேயும் வந்துட்டு ஒரு சேனலை எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இவங்க ஒரு யூடியூப் ஃபேமிலினே சொல்லலாம் அண்ட் இவங்க போடுற வ்ளாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராங்க் வீடியோஸ் குக்கிங் வீடியோஸ் அண்ட் ஷாப்பிங் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இவங்க நிறைய போடுவாங்க ஓகே இப்போ இவங்களுடைய மந்த்லி இன்கம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் இதை பார்க்கறதுக்கு வந்து சோஷியல் பிளேடுன்ற வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம் அதில் போகணுன்னா நம்ம யூடியூபர்ஸோட இன்கம்லாம் என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுவாங்க ஸோ அதில் போய் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம பிம்பாம் லைஃப் ஸ்டோட ப்ரொஃபைலுக்கு வந்துவிட்டோம் இவங்க இது வரைக்கும் வந்துட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அண்ட் வீடியோ வியூஸ் வந்துட்டு டுவெல் கோர்ஸ் எயிட்டி ஃபோர் லேக் எயிட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி செவன் வீடியோஸ் இவங்களுக்கு வியூ போயிருக்கு அண்ட் இவங்க சேனல் எப்போ கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செவன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சோஷியல் பிளேட் பொறுத்த வரைக்கும் இவங்க எத்தனாவது ரேங்க்ல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ரேங்க்கில் இருக்காங்க அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வைஸ் வந்துட்டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் ரேங்க்கில் இருக்காங்க அண்ட் வீடியோ வியூஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் ரேங்க்ல இருக்காங்க அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் நாட் ஃபோர்த் ரேங்க்கில் இருக்காங்க அண்ட் லாஸ்ட் மன்த் அதாவது லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் இவங்க எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் கே சஸ்கிரைர்ஸ் வந்து வந்திருக்காங்க அண்ட் இவங்களோட மந்த்லி இன்கம் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கே டாலர்ஸ் டூ செவன்ட்டி பாயிண்ட் ஒன் கே டாலர்ஸ் வரைக்கும் இவங்க ஏர்னிங்ஸ் இருக்குது ஸோ மினிமம் அமௌண்ட்டாக வந்துட்டு நம்ம ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கே டாலர்ஸே எடுத்து இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அவங்களோட மந்த்லி இன்கம் அதாவது மினிமம் மந்த்லி இன்கம் எவ்வளோன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கே டாலர்ஸ் இன் ருபீஸ்னு சொல்லிட்டு போட்டுருக்கோம் அதுக்கு வந்துட்டு த்ரீ லேக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட் சொல்லிட்டு மாம்பிக்கிது ஸோ உங்களோட மினிமம் மந்த்லி இன்கம் வந்துட்டு த்ரீ லேக்ஸ் தான் ரொம்ப பெருமையாக இருக்குல்ல ஒரு விமனாக வந்துட்டு லேக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்கன்றமோது ரொம்ப பெருமையாக இருக்குது பட் அவங்க இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஈஸியாக கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருப்பாங்க லைக் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸுன்ற மாதிரி நிறைய அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க அண்ட் நானும் எல்லா கேர்ள்ஸ் அண்ட் விமன்ஸ்க்கும் சொல்லிக்கிறேன் நீங்கள் எதை நினச்சி ஏம் பண்ணுறீங்களோ அதை ஒருபோதும் கிவ் அப் பண்ணாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸை வந்து ரீச் பண்ணுவீங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ பா பாய்